விடாமுயற்சி. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சதுலேயே ஏகப்பட்ட சிக்கல்கள், சீற்றங்கள், பஞ்சாயத்துகள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம வந்து பட்டியலிட்டே சொல்லிட்டோம். ஆரம்பத்தில் போனாங்க, பனிப்புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் மலை புயல் வந்துச்சு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, மகிழ் திருமணுக்கும் அஜித்துக்கும் மனஸ்தாபம், நீரவசா வெளியே போயிட்டார், இப்போ பார்த்தீங்கன்னா லைக்காவுக்கே பண தட்டுப்பாடு இருக்குது, அப்படி மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். இப்போது இந்த விஷயம் இருந்தாலும் கூட பாசிட்டிவான ஒரு செம்மையான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கிறாரு. ஸோ அஜித்துக்கும் அவருக்குமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தெறிக்கும் அப்படிங்கிற துளியும் சந்தேகமே இல்லை. ஆனால் இதில் திடீர் சர்ப்ரைஸாக என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அஜித்தோட கதாபாத்திரத்தின் பெயரும் த்ரிஷாவோட கதாபாத்திரத்தின் பெயரும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதில் த்ரிஷாவோட கதாபாத்திரத்தின் பெயர் கயல் அப்படிங்கிறது தான். ஸோ கயல் விழி அப்படிங்கிறத கயல்னு கூப்பிடுவாங்களாம். அடுத்தது அஜித்தோட கதாபாத்திரத்தின் பெயர் அர்ஜுன் அப்படிங்கிறது தான் ஒரு செம்மையான இன்ப அதிர்ச்சியான ட்விஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் படத்தில் வில்லன். ஸோ அவரை எதிர்க்கிற அஜித்தோட கதாபாத்திரத்தின் பெயரே அர்ஜுன் அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஸோ அர்ஜுனுடன் மோதும் அஜித் அப்படின்னு சொல்கிறத விட அர்ஜுனுடன் மோதும் இன்னொரு அர்ஜுன் அப்படின்னு தான் சொல்கிறது பொருத்தமாக இருக்கும். ஆனால் இவ்வளவு பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்து லைட்டாக ஜெர்க்கு அடிக்க தான் செய்யுது. அது காரணம் என்னென்னா, இதே அர்ஜுன் கதாபாத்திரத்தில் ஏற்கனவே நம்ம அஜித்குமார் அவர்கள் ஒரு படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ட்ரோலுக்கு உள்ளாச்சு அப்படிங்கிறதா உண்மை. அஜித்தோட தோற்றம் முதல் கொண்டு எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றுறாங்க. குறிப்பாக வந்து விமர்சகர்களே பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக வந்து தாக்கியிருந்தாங்க. அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நம்ம ஹெச்.வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்த ரெண்டாவது படம் வலிமை அப்படிங்கிற படம் தான். ஸோ வலிமை அப்டேட் கொடுங்கன்னு கேட்டால் 2-3 வருஷமாக கதறினாலும் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அஜித் சோர்வடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த படம் வந்து கொஞ்சம் வந்து எதிர்பார்த்தது நிறைவேற்றலை. இப்போ எதுக்கு இவ்வளோ பேர் பிடிக்குன்னா, அந்த வலிமை படத்தில் நம்ம அஜித்தோட பேர் அர்ஜுன் அப்படிங்கிறது தான். ஸோ விடாமுயற்சியிலையும் அவர் பேர் அர்ஜுன், ஓகே. இப்போ வலிமை படத்தில் அர்ஜுன். ஸோ ரெண்டுக்கும் ஏதாவது நெகட்டிவ் இம்பேக்ட் ஏதாவது கனெக்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பீதியும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பேர் சென்டிமெண்ட்லாம் சினிமாவுக்கு தேவையில்லைப்பா அப்படின்னாலும் உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள்.